நம்ம தமிழ்நாட்டில் இப்போது ஹாட் டாபிக் என்னென்னா, நம்ம ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான தஞ்சை பெரிய கோவிலுக்கு குடமுழுக்கு நடத்துவது தமிழிலா சமஸ்கிருதத்திலா என்பதுதான். ஒரு வழியாக ரெண்டு மொழியிலையும் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு தஞ்சை பெரிய கோவிலை விட மிகவும் பழமையான 4 யுகங்கள் கண்ட கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். அது எந்த கோவில், எங்கே இருக்குன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அருகில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் இப்போ பார்க்க போகிற கோவில் 2500 ஆண்டுகள் பழமையான நம்ம பாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட சுக்ரீஸ்வரர் கோவில் தான். இந்த கோயில் 2500 ஆண்டுகளுக்கு முந்தையதென தொல்லியல் துறை கூறினாலும், 17.28 லட்சம் ஆண்டுகளை கொண்ட கிருதா யுகத்தில் காவல் தெய்வமாகவும், 12.96 லட்சம் ஆண்டுகளை கொண்ட திரேதா யுகத்தில் சுக்ரீவனாலும், 8.64 லட்சம் ஆண்டுகளை கொண்ட துவாபர யுகத்தில் இந்திரனின் வாகனமாக ஐராவதத்தாலும் வணங்கப்பட்டதெனவும், 4.32 லட்சம் ஆண்டுகளை கொண்ட கலியுகத்தில் தேவர்களாலும் அரசர்களாலும் வணங்கப்பட்டது. இதனால தான் 4 யுகங்களை கண்ட கோவில்னு வரலாறும் சான்றும் சொல்லுது. இதில் ஒரு ஆச்சரியமான சம்பவம் என்னென்னா, 1952 தொல்லியல் துறை கோவிலை சீரமைக்கும் பணியில் ஈடுபடும்போது அஸ்திவாரத்தை பலப்படுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. கோவில் கற்களை பிரித்து பார்த்தப்போ இப்போ இருக்கிற கோவிலை போலவே பூமி கடியில் அதே கட்டுமானத்தில் இன்னொரு கோவில் அமைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால தான் பல 1000 வருஷம் ஆகி கூட இந்த கோவில் பூமியில் இறங்காமலும் கட்டியபடியும் வயசு முதிர்ச்சி தெரியாமல் கூட கட்டுமானங்கள் அப்படியே இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கோயில் திருப்பூர்லேருந்து ஊத்துக்குழி செல்லும் சாலையில் 8 கிலோமீட்டர் தொலைவில் சர்க்கார் பெரிய பாளையத்தில் அமைந்துள்ளது. சுக்ரீஸ்வரர் ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா, ராமாயண காலத்தில் ஸ்ரீ ராமருக்கு உதவியாக இருந்த சுக்ரீவன் இங்கு ஈஸ்வரனை வழிபட்டதால் மூலவருக்கு சுக்ரீஸ்வரர்ன்ற பேர் வந்தது. இத்தனை சிறப்புகளை கொண்ட சுக்ரீஸ்வரர் கோவிலை திருப்பூர் நிர்வாகமும் சுற்றுலாத்துறையும் சேர்ந்து பொதுமக்களுக்கும் வெளிநாட்டு கலை ஆர்வலர்களுக்கும் அறியும் விதமாக பல முயற்சிகளை மேற்கொண்டும் பலனளிக்கவில்லை. பொக்கிஷமாக கருதப்படும் இந்த கோவிலின் சிறப்புகளை மக்களுக்கு தெரியப்படுத்தவே நம் பழைய சோறு சேனலின் ஒரு சிறு முயற்சியே இந்த நிகழ்ச்சி. எங்கள் முயற்சியை ஊக்குவிக்கும் விதமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ஊரோட சிறப்பை வெளிக்கொண்டு வர விரும்பினா கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்கள் அடங்கியுள்ள வேறொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம்.